ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு செப்டம்பர் 1, 2013 பிறகு பணியில் சேர்ந்த அரசு ஊழியர்களுக்கு குழு காப்பீடு திட்டத்தின் ஜிஐஎஸ் விலக்குகளை நிறுத்தியுள்ளது. அதாவது ஜிஐஎஸ் பிடித்தம் இனி செய்யப்படாது. அரசு ஊழியர்களின் சம்பளத்தில் இருந்து இத்தனை காலம் பிடிக்கப்பட்ட குரூப் இன்சூரன்ஸ் திட்டத்திற்கு இனி பணம் பிடிக்கப்படாது. செப்டம்பர் 1, 2013 பிறகு இபிஎஃப்ஓவில் சேர்ந்த ஊழியர்களுக்கு ஜிஐஎஸ்ஸின் கீழ் விலக்குகள் நிறுத்தப்படும். இதுவரை செய்யப்பட்ட கழிவுகள் அவர்களுக்கு திருப்பித் தரப்படும். 1, 9, 2013 பிறகு இபிஎஃப்ஓவில் சேர்ந்த அனைத்து ஊழியர்களின் சம்பளத்தில் இருந்து ஜிஐஎஸ்ஸின் கீழ் உள்ள கழிவுகளை நிறுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்று இபிஎஃப்ஓ சுற்றறிக்கையில் தெரிவித்துள்ளது. ஜிஐஎஸ் விலக்குகள் சேமிப்பு மற்றும் காப்பீட்டின் இரட்டை நோக்கங்களுக்கு உதவியது. ஓய்வு பெறும்போது வழங்கப்பட்ட பெரிய மொத்த தொகையுடன் ஒப்பிடும்போது மாதாந்திர ஜிஐஎஸ் விலக்குகள் மிக குறைவு. எனவே நிகர வருமானம் இனி அதிகரிக்கலாம். மத்திய அரசு 1995 ஊழியர் ஓய்வூதிய திட்டத்தில் திருத்தம் கொண்டு உள்ளது. 6 மாதங்களுக்கும் குறைவான சேவையில் உள்ள ஊழியர்களுக்கு வித்ட்ராயல் பெனிஃபிட்ஸ் எனப்படும் திரும்ப பெறும் பலன்களை வழங்குகிறது. பல்வேறு துறைகளில் பணிகளில் உள்ள சராசரியாக 7 லட்சம் பேருக்கும் அதிகமானோர் சந்தோஷம் அடையும் வகையில் இபிஎஃப்ஓ விதிகள் மாற்றப்பட்டு உள்ளன. நாடு முழுக்க உள்ள ஊழியர்களுக்கு இதற்கான செய்தியை மத்திய அரசு அனுப்பியுள்ளது. மத்திய அரசாங்க அறிக்கையின்படி இந்த திருத்தம் 6 மாதங்களுக்கும் குறைவான பங்களிப்பு சேவையுடன் பணியில் இருக்கும் ஊழியர்களுக்கானது. அந்த குறிப்பிட்ட காலத்திற்கு பின் வேலையை விட்டுவிட்டு வெளியேறும் 7 லட்சத்திற்கும் அதிகமான இபிஎஸ் உறுப்பினர்களுக்கு இந்த திட்டம் பயனளிக்கும் என்று நம்பப்படுகிறது. ஒவ்வொரு மாதத்திற்கான சேவையும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுவதையும் வழங்கப்படும். சேவையின் விகிதத்தில் வித்ட்ராயல் பெனிஃபிட்ஸ் பலன்கள் வழங்கப்படுவதையும் உறுதி செய்யும் வகையில் அட்டவணை டியையும் மத்திய அரசு மாற்றியுள்ளது. அட்டவணை டி என்பது திட்டத்தின் தகுதிக்கு தேவையான சேவையை வழங்காத உறுப்பினர்கள் அல்லது 58 வயதை உடைய உறுப்பினர்களை குறிக்கிறது. இப்போது திரும்ப பெறக்கூடிய தொகையானது ஒரு உறுப்பினர் சேவையை முடித்த மாதங்கள் மற்றும் இபிஎஸ் பங்களிப்பு பெறப்பட்ட ஊதியத்தை பொறுத்தது. முன்னதாக திரும்ப பெறும் பலன் முடிந்த ஆண்டுகளில் பங்களிப்பு சேவையின் காலம் மற்றும் இபிஎஸ் பங்களிப்பு செலுத்தப்பட்ட ஊதியத்தின் அடிப்படையில் கணக்கிடப்பட்டது. இதில் கட்டாய 6 மாத பங்களிப்பு சேவையும் அடங்கும். எனவே 6 மாதங்கள் மற்றும் அதற்கு மேற்பட்ட மாதங்கள் ஒரு வேளையில் பங்களிப்பு சேவையை முடித்த பிறகு உறுப்பினர்களுக்கு பலன்கள் வழங்கப்பட்டன. 6 மாதங்களுக்கு முன் திட்டத்திலிருந்து வெளியேறும் உறுப்பினர்களுக்கு பலன்கள் கிடைக்காது. ஆனால் இனிமேல் அப்படி கிடையாது. ஒரு பணியில் இருந்து 6 மாதங்களுக்கு முன் விலகினால் கூட வித்ட்ராயல் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். புதிய சட்டப்படி 6 மாதங்களுக்கு முன் திட்டத்திலிருந்து வெளியேறும் உறுப்பினர்களுக்கு பலன்கள் கிடைக்கும் வகையில் மாற்றப்பட்டு உள்ளன. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.